யாரும் பார்க்கலை பார்க்கலைன்னு அநீதியை செஞ்சுக்கிட்டே போகக்கூடாது. யாராலையும் பார்க்க முடியாத அணுவையும் கண்காணிக்கிறது ஈசன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரொம்பவெல்லாம் இல்லைங்க, நம்மளோட எண்ணம் முழுவதும் அவரை நோக்கி செல்லும். எப்போவுமே அவரை பற்றி யோசித்து கொண்டு இருப்போம், அவரை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்போம். அவர்தான் எல்லாம் என்ற நிலைக்கு நாம் வந்து விடுவோம். அவரை தவிர இந்த பிரபஞ்சத்திலே வேறு ஒரு துணையும் நமக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்போது தெரிந்து கொள்ளலாம் நம்மை சிவபெருமான் ஆட்கொண்டு விட்டார் என்று. சிவனை தேட போகிறோமா? தேடணும். எங்கே தேடணும் அப்படிங்கிறதான் இருக்கிற கேள்வியே. சிவபெரம்பூரில் புறத்தே தேட முடியாது. தேடினாலும் அவ்வளவு எளிதில் உணர்ந்து கொள்ளவும் முடியாது, அடையாளம் காணவும் முடியாது. சிவத்தை நம்ம உள்ளார தான் தேடணும், அகத்தில் தான் தேடணும். அகத்தில் ஒளிந்திருக்கின்ற சிவன் நமக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்னா அன்பு பீறிட்டு வரணும். எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு பீறிட்டு வரணும். அந்த உள்ளார்ந்து தேடுதல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கலை. அந்த தேடுதலை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் அந்த சிவபரம்பொருளோட அந்த அருளானது நமக்கு தேவை. ஐயனை வேண்டிக்கிட்டே இருங்க, துதித்து பாடிக்கிட்டே இருங்க, அவரோட அந்த கருணை கிடைத்தது அப்படின்னா உள்ளார அந்த உணர்வானது நமக்கு கிடைக்கும். அவங்க புரிஞ்சுக்கலை இவங்க புரிஞ்சுக்கலைன்ட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா வாழ்க்கை கஷ்டமாக தான் போயிட்டே இருக்கும். நம்மை புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஜீவன் எம்பெருமான் சிவன் மட்டும்தான். அவருக்கு தெரியும் நீங்கள் யார், நீங்கள் செலுத்துகின்ற பக்தி எப்படிப்பட்டதுன்னு. உண்மையாக சொல்லப்போனால் சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள். மற்றவங்க என்ன தேர்ந்தெடுக்கலை, அவங்க என்ன நிராகரிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏக்கங்களோ இந்த மாதிரி எண்ணங்களோ மனதில் வரவே கூடாது. இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஒரு அற்புதமான பிறப்பாகத்தான் இருப்பீர்கள் என்பதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம மனசில் தோணியிருக்கும், பெரிய அடி வாங்கியிருப்போம், வாழ்க்கையில் பெரிய அடி வாங்கியிருப்போம். சிவபெருமானை இவ்வளோ வழிபடுறோமே, ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தார், இந்த அடி வாங்கின நிலைமையிலேருந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கலாமே அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்திருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை உணர்ந்து பாருங்கள், அந்த நிகழ்வு நிகழ்வதற்கு முன்னால் பல முறை இறைவன் எச்சரித்திருப்பார். ஏதோ ஒரு வகையில் அம்மா மூலியமாகவோ அப்பா மூலியமாகவோ அண்ணன் தங்கை இந்த மாதிரி உறவுகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக இவ்வினை வேண்டாம் அப்படிங்கிறத பல முறை எச்சரித்திருந்திருப்பார். அல்லது நிகழப்போகக்கூடிய விஷயத்தை ரொம்ப சின்னதாக உங்களுக்கு நடத்தி இது போல் நடந்துவிடும் என்று எச்சரித்திருந்திருப்பார். ஆனால் நம் அறிவுக்கு அது எட்டி இருக்காது. அதுதான் இறைபக்தி. அந்த உணர்வை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் நாம் இறைவனுடைய அந்த அதிர்வுகளை உணர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். சிவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா போதும், அவர் உங்களை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பார். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஐயனை பற்றி ஒன்றுமே அறியாத சூழ்நிலையிலுமே கூட ஐயனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் போதும், சிவனடியார்களும் மெய்யடியார்களும் உங்களை நெருங்கி வருவார்கள். ஐயனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், அவரை பற்றி உள்ள ரகசியங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கான விடயம் எல்லாம் மெய்யடியார்கள் மூலியமாகவே உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்தவுடனே இறைவன் தன் அடியார்களை உங்கள் அருகில் அனுப்புகிறார் அப்படின்னா இறைவனே உங்கள் அருகில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதத்தான் நீங்கள் சூட்சமமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்குவோம், நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம ஏன் இவ்வளோ கெட்டவங்களாக இருக்கோம், நம்ம பக்திமானாக இருக்கிறோம், நம்மளோட பக்தியில் அடிச்சுக்க ஆளே இல்லை, இந்த மாதிரி பல எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் ஒரு வினாடி தான். இறைவன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவார். அந்த சந்தர்ப்பத்தில் நீ எப்படி வந்துட்டு நடந்துக்கிற அப்படிங்கிறது, அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது, அதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நல்லவனா கெட்டவனா அல்லது நம்ம பக்திமானா அப்படிங்கிறத நம்மளே உணர்ந்துக்க முடியும். அது வரையிலும் நமக்கு நாமே தம்பட்டம் அடித்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கேலி கூத்தான விஷயமாக தான் இருக்கும். அந்த சூழ்நிலையையும் ஒருத்தன் கடந்து வர்றான் அப்படிங்கும் போது தான் அவனோட பக்தி அப்படிங்கிறது இறைவனால் மெச்சப்படுவதாக இருக்கும். நான் சிவன் கோயிலுக்கு போனேன், நான் சிவனுக்கு பூஜை பண்ணேன், நான் சிவ மந்திரத்தை சொல்கிறேன் இப்படின்னெல்லாம் சொன்னால் எப்போவுமே ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்கங்கிறது பொருள். அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் ஆலயத்தில் நம்மளால் காலை வைக்க முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் அவரோட திருநாமத்தை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன், அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை பற்றி நினைவு கூட நம்ம மனசில் வராது. சிவபெருமான் அவ்வளவு சக்தி பெற்றவர், அவரை பற்றி நினைக்கிறோம், அவரை பற்றி ஜபம் பண்ணுறோம் அப்படிங்கும் போது
அவரோட அனுமதி பெற்று அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாவாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள். அப்போ நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. நம்ம நினச்சிக்கிறோம் சிவபக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பிறந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறதுனால, நிறைய சிவனடியார்கள் கிட்ட சிவனோட அந்த புராணங்களை கேட்கறதுனால, அவரோட மந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறனால நம்மளுக்கு அந்த பக்தி வந்திருக்கு, அல்லது நம்ம அந்த பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அதனால் பக்தி வந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. சிவபக்தனாக ஒருத்தர் அவர் அவதரிக்கணும் அப்படின்னா அந்த கரு உண்டாகும் போதே அதற்கான விதியும் நிர்ணயிக்கப்படுகிறது. எந்த உயிர் அந்த சிவத்தை வணங்க வேண்டும் என்பது அந்த ஜனிக்கையிலே உதித்து விடுகிறது. அதன் பிறகு சரியான காலகட்டம் வரும்போது அந்நிலையை அவர்கள் அடைந்தவுடன் அவர்கள் மனதிற்குள் பூரணமான அந்த சிவபக்தி வந்துடும். அது 5 வயசு, 10 வயசு, 15 வயசு, 20 வயசு, 50 வயசு, 60 வயசுன்னு மாறுமே தவிர, அவர்களுக்கு விதிக்கப்பட்டது சிவபெருமானை வணங்க வேண்டும் என்ற அதிர்ஷ்டம் இருந்தால் அவர்கள் வணங்குவார்கள். எப்போது சிவனை உணர முடியும்? நல்லா தெரிஞ்சுக்கங்களேன், வீட்டில் ஒரு சங்கு வாங்கி வைக்கிறோம், பூஜை அறையில் வச்சிடறோம், அதுக்குன்னு ஒரு ஆற்றல் உண்டு. ஆனால் அந்த சங்கை பிரயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது அதற்கென்று தனி ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல தான் மனசு அப்படிங்கிறத முறைப்படுத்தி இறைவனை நோக்கி செலுத்தும் பொழுது இறைவனை உணர முடியும். அதே மனசை இந்த புது வாழ்க்கையில் அல்லது இந்த லௌகீக வாழ்க்கையில் அலைய விடும் போது இறைவனை அங்கு உணர்வதற்கு அர்த்தமில்லாததாக ஆகிவிடும். அப்போ நம்ம எப்படி மனசை கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் இறைவனை உணர முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். சிவாய நம, எப்போவுமே உண்மை பொய் இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தோன்னா உண்மை கொஞ்சம் பிரகாசம் கம்மியாக இருக்கும், பொய் ரொம்ப ஜொலி ஜொலிக்கும். அதை பார்த்ததுமே அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். காரணம், நம்ம அந்த உண்மை தன்மையை புரிந்து கொள்ளாதது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி இறைவன் அப்படிங்கிறவர் நமக்குள்ள மறைத்தல் தொழிலின் காரணமாக ரொம்ப பிரகாசம் இல்லாத மாதிரி ஒரு பிம்பத்தில் இருப்பார். வெளியே இருக்கிற அந்த பொய்யானது ரொம்ப பிரகாசமாக தெரியும், எல்லாம் உண்மை உண்மைன்னு. ஆனால் வெளியே இருக்கிறது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்ட பட்சத்தில் உள்ளிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆற்றல், அந்த ஒரு அதீத சக்தி வாய்ந்த ஒளி அப்படிங்கிறது மேலும் பிரகாசமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்மளால் அந்த சிவபெருமான் சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு நாம் பொய்யிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் நமக்கு உதவுவாரா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக உதவுவார். அவர் யாருக்கு பிடிக்கும், யாருக்கு உதவுவார் அப்படின்னா, மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்துட்டு அமைதியாக இல்லாமல் முன் சென்று அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் அப்படிங்கும் போது அவருடைய பிள்ளைகளான நமக்கு அவர் முன் வந்து உதவுவார் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட நிதர்சனம். இதை மறந்துட்டு நம்ம சுயநலமாக இருக்கும்போது தான் நமக்கு இறையாற்றலை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. பிறருக்கு கஷ்ட காலத்தில் கை கொடுக்கும் பொழுது சிவபெருமான் நம்முடைய கஷ்ட காலத்தில் நமக்கு கை கொடுக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டால் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது.